ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். இது உங்கள் தகவல் களம். இப்போ உள்ள சூழ்நிலையில் சென்னை ஓஎம்ஆரில் ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டுறது வந்து ஒரு குதிரை கொம்பா ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சென்னை ஓஎம்ஆரில் லோ காஸ்ட்டில் நீங்கள் ஒரு பிளாட் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டு சுற்றி எக்கச்சக்க கவர்மெண்ட் ஜிஓ பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 90 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் நம்ம ப்ராஜெக்டில் ஒரு பிளாட்டே வெறும் 24 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்டில் நீங்கள் வெறும் 45 லட்சம் ரூபாயில் ஒரு 2 BHK தனி ப்ரீமியம் வில்லாவை உங்களால் கட்டிக்க முடியும். அந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தென் அந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், சார் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தென் இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனியோட நேம், உங்கள் கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? என் பேர் சூர்யா. ஓகே. எங்கள் கம்பெனி நேம் வந்து விக்கா ஹவுசிங். ஓகே. மெயின் பிரான்ச் வந்து அசோக் நகரில் இருக்குது. ஓகே. சப் பிரான்ச் வந்து நம்ம தாம்பரத்தில் இருக்குது சார். ஓகே ஓகே. அதான் கைஸ், விக்கா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி வந்து எக்கச்சக்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் எங்கே சார் லொக்கேட் ஆயிருக்கு? இது வந்து நம்ம கேளம்பாக்கம் தையூரில் லொக்கேட் ஆயிருக்கு சார். ஓ, கேளம்பாக்கம். அதாவது மெயின் ரோடு, ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நம்ம கேளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்குல்ல சார். ஆமாம். ஜங்ஷன்ல இருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் சார் நம்ம சைட்டு. ஓகே ஓகே. ஆன் ரோட்ல இருந்து பார்த்தோம்னா 800 மீட்டர் உள்ள. ஓகே. நம்ம அக்ஷயா ஜனவரி பேக் சைடு இது. ஆமாம், அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, பெரிய அக்ஷயா ஜனவரி அக்ஷயா டுடே, ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. மெயின் அப்பார்ட்மெண்ட் அதுல இருந்து பார்த்தா 800 மீட்டர் சார். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். அதான் கைஸ், கேளம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் வெறும் 2 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட். 2 கிலோமீட்டர்னு ரொம்ப தூரம் நினைச்சிடாதீங்க. பக்கத்துல எக்கச்சக்க பிளாட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10-15 ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் இருக்குங்களா சார் இங்கே? பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அதை பார்த்தாலே தெரியுது. இங்கே அக்ஷயா ஜனவரி இருக்குது, அங்கிட்ட அக்ஷயா டுடே இருக்குது. அந்த சைடு எக்கச்சக்க ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக. அப்படி இருக்கும்போது இந்த லேஅவுட் வந்து குடியிருப்புக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகே சார், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன அப்ரூவலில் கொடுக்குறீங்க சார்? நம்ம ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அந்த ரடார் அப்ரூவல் வந்து கொடுக்கும் சார். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஜெக்ட்டில் நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு வந்து எங்கேயுமே 24 ஃபிட்டு தான் போடுவாங்க. நம்ம வந்து 32 ஃபிட்டு ரோடு போட்டுருக்கோம். ஓகே, கொஞ்சம் வைடான ரோடு, வைடான ரோடு, பெரிய ரோடு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங்லாம் உள்ளே வைக்க தேவை. கார்னு பார்த்தாலும் வெளியே பண்ணிக்கலாம். பார்த்தா கேட்டு இருக்கு கம்பெனி ஃபுல்லாக, ஃபுல்லாக காமன் சோர் அடிச்சிருக்கோம். அதுபோக சோலார் லைட்டு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டிருக்கோம். பார்க் உள்ள 1 ஏக்கருக்கு உள்ளே விட்டுருக்கோம். ஒரு ஏக்கருக்கு நம்ம பார்க் விட்டுருக்கோம். கேட்டர் கமிட்டி வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி முன்னாடி போட்டிருக்கோம். ஓகே ஓகே. அதுபோக நீங்கள் காய் எது வாங்கினாலும் வெளியே போகிறதில்ல. கமர்ஷியலுக்கு 3 கடை முன்னாடி விட்டு அது சேல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அது இந்த வீடு எதுவும் வந்துருச்சுன்னா அது ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். சார், பைப் லைன் எடுத்து வச்சிருக்கீங்களா இங்கே? இங்கே பைப் லைன் இல்லை சார், ஃபியூச்சரில் வரும். இப்போதைக்கு நம்ம செப்டிக் டேங்க்லாம் மூலியமாக யூஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே சார். அப்படி இருக்கும்போது நம்ம லேஅவுட்ல வாட்டர் லெவல் எந்த லெவலில் சார் இருக்கு? வாட்டர் நம்ம அதில் தான் சார் இருக்கையில 30. ஓகே. இப்போதான் ஒரு 1 கிலோமீட்டர் அங்கிட்டு போயிட்டு கேட்டாலும் ஒரு 100 அடி 150 அடி தான். இங்கே வந்து 30 ஃபீட்லேயே இருக்கு. நம்ம ரெண்டு பேர் போட்டிருக்காங்க, அவங்களாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, செக் பண்ணி காட்டுறேன். தண்ணி அது மாதிரி ரொம்ப உப்பாலாம் இருக்காது, நல்ல தண்ணி தான். பியூரிட்டில் போட்டுக்கலாம், நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தண்ணியும் ஸ்வீட் வாட்டராக தான் இருக்குது. அது போக மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுவோம், மற்ற இடத்துல 100 அடி போட்டால் தான் வாட்டரே டச் பண்ண முடியுது. பட் இந்த லேஅவுட்டில் 30 அடியிலே வாட்டர் லெவல் டச் ஆயிருது. ஓகே சார், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, தண்ணி லெவல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஜெக்டில் மினிமம் நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வர கொடுக்குறீங்க? நம்ம ப்ராஜெக்டில் வந்து மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்துடுறோம் சார். 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தெரியுங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டில் சார் கொடுக்குறீங்க? இங்கே நீங்களே கேட்டு பார்த்தா தெரியும், 3, 4, 5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட நம்ம தான் இருக்கையிலே கம்மியாக கொடுத்துருக்கோம். 3500க்கு இங்கே இந்த சுத்துவத்தில் நம்ம யாருமே கொடுக்கல, நம்ம மட்டும் தான். நம்ம ப்ராஜெக்ட் மட்டும் தான் 3500க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கோங்கிறீங்க, வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குங்கிறீங்க, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சேல் பண்ணுறீங்க, இந்த ப்ரைஸில் சேல் பண்ணுறீங்கலாம் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வரும்போது எக்கச்சக்க ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காண்டி இங்கே ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணுவேன்? நீங்கள் வரப்போ பார்த்துருப்பீங்க சார், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அங்கே ப்ரைஸிங் எவ்வளோ சொன்னாங்க? அங்கே ப்ரைஸிங் வந்து நான் அவங்கள்ட்ட போய் கேட்கல, பட் அவங்க பேனர் வச்சுருந்தா ஒரு 4000, 3900 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம 3500 பண்ணுறோம் சார். 500 நேசபிள். 3500 நேசபிள். அது மட்டும் இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஜயராஜா அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஆமாம். அவங்க பார்த்தீங்கன்னா 90 லட்சத்து பண்ணுறாங்க. 90 லட்சம். ஆமாம். ஓகே. நம்ம மட்டும் லேண்டே 24 லட்சம் தான். ஓகே. நீங்கள் 25 லட்சம் வீடு கட்டினாலும் 40 லட்சம் மிச்சம் பண்ணலாம். சூப்பர் சார், சூப்பர். இன்னொரு வீடு வாங்கிக்கலாம் நீங்கள். அதாவது ரொம்பலாம் தூரம் இல்லை கைஸ், நம்ம லேஅவுட் இருக்குல்ல, நம்ம லேஅவுட்டுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் விஜயராஜா அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க 90 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து இவங்க லேண்டு வெறும் 24 லேக்ஸுக்கு தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் லக்ஸுரியாக கட்டினாலுமே ஒரு 2 BHK கட்டினீங்க
பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs அதிகபட்சமாக வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சத்துக்கு நீங்கள் அருமையான ஒரு தனி ப்ரீமியம் இல்லை உங்களால் பில் பண்ணிக்க முடியும். இந்த ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கினீங்கன்னா. ஓகே சார், இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டே 90 லட்சரூபா, பட் நம்மள்ட்ட நீங்கள் பிளாட் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா தனி வில்லாவே 50 லட்சரூபாய்க்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சிடலான்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஏரியாவில் நம்ம வாங்கி வீடு கட்டுறோம், ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டுறோம்னா க்ரோத் இருக்குமா? அந்த க்ரோத்துக்கான ஏதாச்சும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஜியோ பாஸ் ஆயிருக்கா? கண்டிப்பா க்ரோத் இருக்கு. ஓகே, எதை வச்சு சார் சொல்றீங்க? நம்ம பேஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் கம்பேர் பண்ண தரலாம். பேஸ் ஒன்று இருக்குல்ல, நம்ம தான் பேஸ் ஒன்று வந்து 2700 கொடுத்தோம். ஓகே ஓகே, பேஸ் த்ரீ பேஸ் ஃபோர் வந்து 3500 கொடுக்கணும். தெரியும் இந்த ஏரியால க்ரோத் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே சார், இப்போ நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி சொன்னீங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன ஜியோ பாஸ் ஆயிருக்கு இங்கே? கவர்மெண்ட் அப்ரூவல் 5 அப்ரூவல் இருக்குது சார். ஓகே ஓகே, ஒரு தீம் பார்க்கு, ரெண்டு மாலு, அது போக சிஎம்டி அப்ரூவல் வரப்போகுது. ஓ, இந்த ஏரியா சிஎம்டி அப்ரூவல். ஆனால் இப்போ நீங்கள் டிடிசிபி ரேராக வாங்கிட்டு ஓகே, 6 மாதத்தில் சிஎம்டி அப்ரூவல் வந்துடும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் மெட்ரோ போட போகிறாங்க. ஓகே ஓகே, கேளம்பாக்கம் டு வண்டலூர் வரைக்கும். ஓகே, அது வருது. தீம் பார்க்கு. ஓகே, அப்படிங்கும்போது இந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுன்னா இதோட க்ரோத் இன்னும் பல மடங்கு ஆகும்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே, எக்கச்சக்க, அதாவது ஒரு 5 ஜியோ பாஸ் ஆகிருக்கு, மெட்ரோவுக்கு இருக்கட்டும் தீம் பார்க் இருக்கட்டும், கிட்டத்தட்ட 5 ஜியோ பாஸ் ஆகிருக்குங்கிறாங்க. மெட்ரோவுக்கு ஒரு, மெட்ரோக்கான ஒரு ஜியோ, ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கான ஒரு ஜியோ, தீம் பார்க்குக்கான ஒரு ஜியோ, மால் இங்கே வரப்போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சுன்னா இதோட க்ரோத் இன்னுமே அதிகமாக தான் ஆகும். ஓகே சார், இப்போ நான் என்னை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு லே அவுட் வாங்கிட்டேன், ஒரு பிளாட் வாங்கி நான் வீடு கட்டினேன். என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நான் பார்ப்பேன், ஓகேங்களா? என் சகோதரனுடைய வேலை வாய்ப்புக்கு நான் பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்ம ப்ராஜெக்டை சுற்றி கல்வி எப்படி இருக்குது, வேலை வாய்ப்பு, மருத்துவ வசதியெல்லாம் எந்த அளவில் இருக்குது? நம்ம சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜெகநாத வித்யாலய சிபிஎஸ்சி இருக்குது. ஓகே, எஸ்என்ஜி காலேஜ் இருக்குது. ஓகே, செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இங்கே. ஓகே, இப்போ ஹிந்துஸ்தான். ஓகே, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. ஓகே ஓகே, பக்கத்தில் இங்கேருந்து. அதாங்க, கல்வி மருத்துவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த இடத்துலேருந்து இருக்காது. நீங்கள் வேலை வாய்ப்பை கேட்கலாம், கேளம்பாக்கம் சொன்னால் போதும், பக்கத்துலேருந்து சிறுசேரி எக்கச்சக்க ஐடி பார்க் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், ஒரு கஸ்டமர் நம்ம ப்ராஜெக்டில் ஒரு பிளாட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டாரு, தென் அவரோட ஃபியூச்சரில் வந்து ஒரு ரீசேல்னு ஒரு ஆப்ஷனுக்கு வந்தார்னா நீங்கள் ரீசேல் பண்ணி தருவீங்களா? டெஃபினெட்லி, இந்த க்ரோத்தை பார்த்து யார் ரீசேல் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, ரீசேல் பண்ணுறதுனால தான் பண்ணித்தரோம் நம்ம. ஓகே ஓகே, அதான் கைஸ், இந்த க்ரோத்தை பார்த்து நீங்களே ரீசேல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தேவைப்பட்டால் அந்த சப்போர்ட்டுமே இவங்க பண்ணித்தராங்க. ஓகே சார், இப்போ நம்ம கஸ்டமருக்கு நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? டிசிஷன் அத்தாரிட்டியோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேப் புக் பண்ணி தரோம் சார். கேப் புக் பண்ணி தரீங்க. அதான் கைஸ், உங்கள் வீட்டில் யார் டிசிஷன் அத்தாரிட்டி அவங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி இவங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. எதுக்காண்டி டிசிஷன் அத்தாரிட்டியோட வர சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே வருவீங்க, இந்த ப்ராஜெக்டில் ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிட்டு போயிருவீங்க, உங்களுக்கு அந்த பிளாட் ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் வந்து உங்கள் ஒய்ஃப்டே, உங்கள் அம்மாட்டே, உங்கள் அப்பாட்டே நீங்கள் கேட்டுட்டு ஒரு முடிவை நம்ம சொல்லலான்னு நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த பிளாட்டை வேறு ஒருத்தவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அந்த விஷயம் இருக்கக்கூடாதுன்னு வரும்போதே நீங்கள் டிசிஷன் அத்தாரிட்டியோட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார், அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே எல்லா டவுட்டுமே நான் கேட்டு முடிச்சிட்டேன். வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணுமா? எல்லாராலையும் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஓகே, நம்ம லோனும் பண்ணித்தரோம், எல்லா பேங்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே, 90% வரைக்கும் பண்ணித்தரோம். ஓகே, இங்கே வெறும் 3 லட்சரூபா இருந்தால் நம்மகிட்ட இடம் வாங்கிறதுக்கு அதுவும் உங்கள் கையில் ஒரு 3 லட்சரூபா இருந்தால் லேண்ட் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, அதான் கைஸ், எனக்குள்ளே எல்லா டவுட்டுமே நான் சார்கிட்ட கிறிஸ்டல் கிளியராக கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாரோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக சாரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேண்டோ ஒரு வீடோ வாங்குற நோக்கத்தில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்குற வாய்ப்பு ஏற்படுத்தி தருவான். என்னும்போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.